நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தது பார்த்தோன்னா பாண்டிச்சேரி, அதாவது பார்த்தோன்னா புதுச்சேரியில் இருக்கிற கடற்கரை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அழகான காட்சிகள் பார்க்க போகிறோம். இந்த கடற்கரையில் வேறு என்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா லேசாக மழை தூரல் போட்டிருக்கு, அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா லைட் ஹவுஸு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அழகான ஒரு தூண்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அழகான தூண்கள் இருக்குது. அந்த தூண்களுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியடிகளுடைய சிலை இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சிலை இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இது லைட் ஹவுஸு, இது வந்து பார்த்தோன்னா அதாவது கலங்கரை விளக்கம், கடலில் போய்கிற கப்பல் வர்றதுக்கான ஒரு ஒரு அடையாளம் அது. இது வந்து பார்த்தோன்னா கடல் வர இருக்கிற ஒரு கடற்கரை சாலை, அதாவது பார்த்தோன்னா நடந்து போகிறதுக்கு மக்கள் நடக்கிறதுக்கான ஒரு பாதையாக இருக்குது. நண்பர்களே, சென்னையில் இருக்கிற கடற்கரை மாதிரி வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இரண்டாவது இடத்துல இருக்குது. அதனால் அதை பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இருந்தாலும் எங்கேருந்து பார்த்தாலும் அது கடல் தானே, பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா தேச தூரல் வருது, இங்கேருந்து போட்டும் ஓடலை, அதெல்லாம் போனால் கொஞ்சம் சிறப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் எப்போ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுச்சேரி கடற்கரை சுற்றி பாருங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.